உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இன்று 75வது சுதந்திர தினம். அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளுக்கும் தமிழர்களுடைய அனைவருக்கும் வந்து 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லா சமூகமும் சுதந்திர தினம் கொண்டாடினாலும் இன்னும் தெய்வேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு வந்து சுதந்திர தினம் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் முழுமையாக கொண்டாடக்கூடிய சூழல் எங்கள் சமூகத்துக்கு கிடையாது. இன்று இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து பட்டியலை விட்டு வெளியே போகுதோ அன்று தான் வந்து எங்களுக்கான சுதந்திர தினம். நீண்ட நாள்களாக வந்து காணொலி பதிவு பண்ண முடியல. நிறைய உறவுகள் வந்து தொடர்பு பண்ணிட்டாங்க, என்னென்ன எதுவும் பிரச்சனையாக ஏன் முன்ன மாதிரி வந்து காணொலி பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா நானும் காணொலியில் பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா சில குடும்ப சூழல்கள், அடுத்து வேலை, இந்த மாதிரி சூழல்னால என்ன தான் பதிவு பண்ண முடியல. தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் வச்சாங்க, என்னென்ன சமுதாயப்பண்ணிலேருந்து இது விட்டீங்களா, கல்யாணம் சரியாக வீடியோ காணொலியெலாம் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களோட ஸ்பீச் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் இருந்தால் பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுதான் காரணமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. என்னோட சமூக பணின்றது வந்து என்றைக்குமே வந்து தொடரும் இந்த சமூகத்துக்காக. ஏன்னா இந்த பட்டியல் வெளியிட்டுன்றது நமக்கு எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் எனக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அதனால் வந்து பட்டியல் வெளியேற்றம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வந்து என்னோட சமுதாய பணின்ற வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தடைபடாது, நான் நிறுத்தப்படாது. சில குடும்பத்தின் சூழ்நிலைகளால் தான் மட்டும்தான் நான் காணொலி பதிவு பண்ணாமல் இருந்தேனே தவிர்த்து வேறு எந்த ஒரு காரணம் கிடையாது. மெயினாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர தினத்தை வந்து இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டியல் வெளியேற்றமே சுதந்திரம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ட்விட்டரோட வந்து ஹேஷ்டாக் பதிவு பண்ணியிருந்தாங்க, நானும் பதிவு பண்ணாங்க. சில பெரியவங்க சொன்னாங்க, என்னப்பா சுதந்திர தினன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சேர்ந்து போராடி கொடுத்தா தான் அந்த சுதந்திர தினம். ஆனால் அதை அந்த தினத்தில் வந்து வந்து பட்டியல் வெளியேற்ற சுதந்திரம் வந்து நீங்கள் பண்ணுற வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில உறவுகள் வந்து நம் சமூகத்தை சார்ந்த பெரியவங்களே ஒரு சில பேர் சொன்னாங்க. இதில் தவறாக சொல்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கு எதுவும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா வந்து இந்த சமூகம் 1924 வந்து தேவேந்திரகுல திருக்குளப்பள்ளன் பேக்வர்டு கம்யூனிட்டியில் தான் இருந்திருக்கு. இது திட்டமிட்டு எஸ்சிப்பட்டியில் வந்து திணிக்கப்பட்டிருக்குது. இந்த எஸ்சிப்பட்டியில் திணிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த சமூகம் பல இன்னல்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்பட்டிருக்குது. ஸோ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு இந்த எஸ்சிப்பட்டியல் தேவையில்லை, இல்லை நாங்கள் இருந்த பழைய இருந்த பிசி பட்டியலோ இல்லை எம்பிசி பட்டியலோ இல்லை ஓசி பட்டியலோ இந்த பட்டியலை வேணாலும் மாற்றுங்க. இந்த பூர்வக்குடி மண்ணான இந்த மருதநலக்குடிகளான பல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு தான் வந்து நாங்கள் போராட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த சுதந்திர தின அன்று வந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றமே விடுதலை அப்படின்னு வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து நாங்கள் ஹேஷ்டாக் பண்ணுறது வந்து எங்களுக்காக தவறாக ஒன்றும் தெரியலை. ஏன்னா எங்கள் உரிமையை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் கேட்குறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ்குடி உறவுகள் வந்து முடிஞ்ச மட்டும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து சுதந்திர தினத்தை முழுமையாக கொண்டாடல. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக வந்து நான் வந்து சுதந்திர தினமே நான் கொண்டாடுறது கிடையாது. நான் சமூக பணியில் உள்ளே இறங்கினதுலேருந்து ஏன்னா வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் சமூகத்தை சார்ந்தங்களே வந்து ஐயா வீரன் சுந்தர்லிங்க குடும்பனாராக இருக்கட்டும், இல்லை இந்த வெண்ணிக்காலாடியாக இருக்கட்டும், இல்லை வடிவமல்லத்தியாக இருக்கட்டும், இல்லை ஐயா இமானுவல் சேனாக இருக்கட்டும், ராமசாமி பண்ணாடிகளாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பேர் இருக்காங்க. சென்னையில் எத்தனையோ பேர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களே வந்து சுதந்திரத்துக்காண்டி போராடினாலும் ஆனால் இன்னும் வந்து நாங்கள் வந்து சுதந்திரம் அடையலாம் நாங்கள் சொல்கிறோம்னா இது எங்களோட வழி. இன்னும் இந்த பட்டியலுக்கெல்லாம் பல இன்னல்கள், இது ஒரு பட்டியலினை தவிர இது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், இந்த மாதிரி ஒரு இழிநிலையை வந்து சுமக்குறமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையெல்லாம் வந்து நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம். அதனால் வந்து எங்களுக்காக இந்த ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்துறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக தெரியல. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே விவசாயம், இது வந்து தான் ஃபுல்லாக மருதநலக்குடிகள் இருக்கக்கூடிய நிலங்கள் தான் வந்து இது சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதநிலத்தை சார்ந்தவங்க தான் இவ்வளோ தூரம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த வேளாண்மைக்கு சொந்தக்கார இந்த வேளாளர் குடிகள் வந்து இந்த மருதநலம் என்று சொல்லக்கூடிய பலரினும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். ஏன்னா இன்றைக்கி புதுசாக நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை சட்ட மசோதா ஏற்றினாங்க, உங்கள் எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன். அதிலோடய வந்து பள்ளு இலக்கியங்களை பற்றியும் பள்ளர்களை பற்றியும் தெளிவாக விரிவாக்கம் சொல்லியிருந்தாங்க அந்த சட்ட மசோதா ஏற்றும் போது. உண்மையிலேயே இதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை, ஒரு வேளாண்மை தொழிலில் வந்து குலத்தொழிலாக கொண்ட ஒரு வேளாண்குடி சமூகம், ஒரு உழவர்குடி சமுதாயத்தை திட்டமிட்டு இந்த பட்டியல் இனத்தில் வைக்கக்கூடாது என்பது எங்களோட நோக்கம். ஏன்னா இந்த சமூகத்துக்கும் இது ஒரு பாண்டிய மரபில் வந்த இந்த சமூகம் சரிங்களா, இந்த சமூகம் இந்த பட்டியல் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இருக்கின்ற இன்றைய இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இரண்டு கட்சிகளுக்குமே நாங்கள் வைக்கக்கூடிய மெயினான கோரிக்கை வருகின்ற தேர்தலில் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு எந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்குதோ அந்த அரசுக்கு தான் வந்து ஓட்டு அப்படின்ற மனப்பான்மையில் நாங்கள் இருக்கோம். இது தேவேந்திர குல வேளாளர்ன்ற அந்த அரசனைக்கு வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரித்தோம். ஒரு கட்சி இது பண்ணோம், எங்களோட மக்களோட ஓட்டு வங்கியில் வந்து சரியானபடியாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கட்டும், இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், எங்களோட ஓட்டுகள் வந்து ஒரு பக்கம் சிதற கிடையாது. ஆனால் இந்த
சமூகம் நன்றியுள்ள சமூகம் தேவேந்திர உளவேளா அரசாணைக்கு வந்து இந்த தேவேந்திர உளவேளா சமூகம் வந்து ஏடிஎம்கேவுக்கு அந்த அளவுக்கு வாக்களிச்சிருது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னும் டெபாசிட் இருந்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வந்து இந்த மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கங்க. மெயினாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு இன்னைக்கு ஆளக்கூடிய மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இரண்டு அரசுகளும் இந்த தேவேந்திர உளவேளா சமூகத்தோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற இன்றைய 75வது சுதந்திர நாளில் வந்து நான் கேட்டுக்கிறேன். அடுத்த 76வது சுதந்திர தினமாவது வந்து ஒட்டுமொத்த தேவேந்திர உளவேளா சமூகம் வந்து மனசு நிம்மதியாக நாங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளுக்கு வைத்துக்கொண்டு அடுத்தபடியாக இந்த தேவேந்திர உளவேளா சமூகம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்தியனா வாழ்ந்த அந்த காலகட்டங்களே வந்து இன்றைக்கி சாணக்கித்தன அரசியல் தேவை. அது எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற என்னோடய அடுத்த காணலில் பதிவன்றேன். மருதநலக்குடிகளான மல்லரனும் நம் தேவேந்திர குல வேளா சமுதாய உறவுகள் சுய சாதி பற்றோடையும் பிற சாதி நட்பையும் தொடரும்னு சொல்லிக்கிட்டு சத்தியனாக வாழ்ந்தது போதும் சாணக்கியனாக வாழ்ந்து அரசியல் ரீதியாக சமூக முன்னேற்றத்தை அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காணலில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.